அதாவது நீதிமன்றம் மாண்புமிகு நீதியரசர்கள் இந்திய தேர்தல் ஆணையம் அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் 1.5 கோடி தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கிற அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே கொடி சின்னம் கட்சி அனைத்தும் 1.5 கோடி தொண்டர்களுக்கு அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே சொந்தம் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. சட்டத்தை மதிப்பவர்கள் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு இருப்பவர்கள் அதை மதித்து செயல்படுவார்கள். இவர்கள் சட்டத்தை மீறுபவர்கள் விதிகளை மீறுபவர்கள் ஆகவே அவர்கள் அப்படித்தான் நடந்து கொள்வார்கள். அது மட்டுமல்ல நேற்று அவர் நடத்தின கூத்து பார்த்தீங்கன்னா மருந்துக்கு கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை அவங்க விமர்சிக்கலை. அங்கே அவ்வளோ போலீஸ் பாதுகாப்பு அவங்களுக்கு அவ்வளோ தூரம் ஏதோ அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரதிநிதி போல வந்து கலந்துக்கிட்டாங்களே தவிர அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாநாடு அல்ல, அது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பினாமி மாநாடு. நேற்று திருச்சியிலே ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் நடந்த மாநாடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய MK Stalinனுடைய பினாமி மாநாடு தான் நேற்று திருச்சியில் நடைபெற்ற மாநாடு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 1.5 கோடி விசுவாச தொண்டர்களோடு உலகத் தமிழர்கள் 6 கோடி உலகத் தமிழர்களுடைய பங்களிப்போடு நடைபெற இருக்கிற மாநாடு அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் மீனாட்சி சொக்கநாதர் குடிகொண்டு இருக்கிற மதுரையில் நடைபெறுகிற மாநாடு தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாநாடு. இது திமுகவுடைய பினாமி மாநாடு. மருந்துக்கு கூட திமுகவை அவங்க விமர்சிக்கலை. நீங்களே பார்த்தீங்க தொடங்கிறதுலேருந்து முடிகிற வரைக்கும் நாங்களும் அதை பார்த்தோம், அந்த கொடுமையை பார்த்தோம், அந்த வேதனை தான் இன்றைக்கு மிஞ்சி இருக்கிறதே தவிர அம்மாவின் பெயரை சொல்லி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெயரை சொல்லி புரட்சித் தலைவரின் பெயரை சொல்லி திமுகவுக்கு பினாமியாக செயல்படுகிற இந்த கொடுமையை காலம் மிக விரைவில் முடிவுக்கு கொண்டு வரும். ஒட்டுமொத்தமா திமுக அரசு குழப்ப நிலையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மக்கள் நலன் சார்ந்த நடவடிக்கைகளை அவர்கள் அக்கறை செலுத்தவில்லை, கவனம் செலுத்தவில்லை. முதலமைச்சர் மக்கள் நலன் சார்ந்திருக்கிற திட்டங்களிலே அக்கறை செலுத்தவில்லை என்பதுதான் இந்த முன்னுக்கு பின்னான அறிவிப்பு. முதல் நாள் அறிவிப்பதும் மக்கள் கொதித்தெழுந்து போராட்டம் நடத்தி மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியார் அறிக்கை விடுவதும் பிறகு அதை வாபஸ் வாங்குவதும் அதை நிறுத்துவதும் இது போன்ற ஒரு குளறுபடி இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் நடைபெறுவதில்லை. இதுக்கு என்ன காரணம் என்றால் முதலமைச்சர் மக்கள் நலனிலே அக்கறை செலுத்தாமல் அவர் இன்றைக்கு ஒரு பொம்மை முதலமைச்சராக இருக்கிற காரணத்தால் தான் இந்த குளறுபடி. மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் கழகத்தின் பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் மதுரைக்கு வந்தபோது விமான நிலையத்தில் இது குறித்து தெளிவான அறிவிப்பு கொடுத்துருக்கிறார்கள். உங்கள் ஊடக நண்பர்கள்ட்டே அவங்க வெளிப்படையாக அவங்க வந்து அவங்களுடைய சுற்றுப்பயண விவரம் அவருடைய பயண விவரம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுவாக இந்த அமைச்சரவையில் முக்கியமான பொறுப்பு நிதி அமைச்சர். உங்களுக்கு தெரியும் காலங்காலமாக இருக்கக்கூடியது முக்கியமான பொறுப்பு நிதி அமைச்சர். அந்த நிதி அமைச்சர் மதுரைக்கு மண்ணின் மைந்தராக இருக்கிறார். 4 தலைமுறை அரசியல் பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரர். அவர் தன்னுடைய நண்பருடைய உரையாடலில் 30,000 கோடியை உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சபரீசன் அவர்களும் அவர்கள் இன்றைக்கு அதை எப்படி கையாள்வது என்று அந்த ஊழல் பணத்தை வைத்து என்ன செய்வது என்று தெரியாமல் அதை எப்படி பாதுகாப்பது என்று தெரியாமல் இன்றைக்கு தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் என்கிற உரையாடல் நாடு முழுவதும் இன்றைக்கு சந்தி சிரித்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அது குறித்து உண்மைத்தன்மையை இது நாங்கள் வந்து உண்மைத்தன்மையை விசாரிக்க வேண்டும் என்று மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். விமான நிலையத்திலே மதுரை விமான நிலையத்திலே மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்கள் சொல்லியதனுடைய உண்மைத்தன்மையை விசாரணை செய்து மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அது குறித்து உண்மைத்தன்மை இந்த நாட்டு மக்களுக்கு விளக்க வேண்டும். இந்த தற்போது நடைபெறுகிற சோதனையும்
மக்களுக்கு உண்மைத்தன்மையை வெளிக்கொண்டு வரும் என்கிற நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறது.